எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினி அப்டேட். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் ஸ்பைடர்மேன் சீரீஸ்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி. ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு பயங்கரமான ட்ரீட் அமைஞ்ச ஒரு மூவியும் இந்த நோ வே ஹோம் மட்டும்தான். இந்த படம் எப்போ தான் ஓடிடியில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே அவளாக காத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம சொல்லியிருந்தோம் பிப்ரவரி 28ஆம் தேதி இந்த படத்தை ஓடிடியில் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கடுத்து அது அதிகாரப்பூர்வமாக கன்ஃபார்ம் ஆச்சு. ஆனால் அதுக்கடுத்து அந்த படத்தை இப்போ தள்ளி வச்சுட்டாங்க. மார்ச் 22ஆம் தேதி தான் இந்த படம் இப்போது ஓவர்சீஸ்லேயே ப்ரீமியர் ஆக போகுது. இந்தியாவில் நமக்காக மார்ச் 23 புக் மை ஷோவில் ப்ரீமியர் பண்ணுறாங்க. ஏப்ரல் 30ஆம் தேதி இந்தியாவில் அந்த படத்தோடைய ப்ளூரே வரப்போகுது. அந்த ப்ளூரேயில் தமிழ் தெலுங்கு இந்தின்னு சொல்லிட்டேன் 3 லாங்குவேஜும் 12 by 5.1 இருக்கேன். இருந்தாலும் ஓவர்சீஸில் ஒரு கண்ட்ரியில் மார்ச் 15ஆம் தேதி இந்த நோவியம் படத்தோடைய ப்ளூரே ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த ப்ளூரேயில் இந்தியன் லாங்குவேஜ்லாம் இல்லை, ஒரு இங்கிலீஷ் மட்டும் இருக்கேன். ஆனால் அங்கே மார்ச் 15ல் ஒரு கண்ட்ரியில் ப்ளூரே வருது. 22ஆம் தேதி அதாவது மார்ச் 22ஆம் தேதி டிஜிட்டலாக ப்ரீமியர் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இப்போ இந்த படம் எதுக்காக தள்ளி போயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்லியிருந்தோம் அவங்களுக்கு எதனா ட்யூப்லின் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்கும் போல். அதனால தான் அந்த படத்தை இப்போ தள்ளி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அது இப்போ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு இப்போ எக்ஸ்டெண்டட் கட் இருக்காமா, அதாவது இன்னும் நிறைய சீன்ஸை சேர்த்து மார்ச் 2nd week அந்த படத்தை இப்போ தியேட்டரில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்தியாவில் வருமானு தெரியாது, ஆனால் ஓவர்சீஸில் இந்த ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் படத்தோடைய எக்ஸ்டெண்டட் கட்டை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அது இப்போது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதுக்கான அதிகாரப்பூர்வமான தகவல் உங்களுக்கு கூடிய சீக்கிரமே வரும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆன மாதிரி தான். இப்போ 1.8 பில்லியன் இப்போ கலெக்ட் பண்ணியிருக்கேன். இதை ரிலீஸ் பண்ணி ஒரு 2 பில்லியனுக்கு இந்த படத்தை கொண்டு போயிட்டா பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் படத்தோடைய எக்ஸ்டெண்டட் கட்டுக்கு எந்தளவுக்கு எதிராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அவங்க எக்ஸ்டெண்டட் கட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் மிஞ்சி போனால் அந்த படத்தில் ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் தான் எக்ஸ்ட்ரா எதனா வச்சிருப்பாங்களே தவிர பெருசாக எதுவுமே இருக்காது. அந்த சீன்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மொக்கையாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் வச்சு ரிலீஸ் பண்ணுறீங்களே நல்லா இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கழுவி ஊற்றுவாங்க. ஆனால் அப்படிலாம் இல்லாமல் வெண்ணம் அதெல்லாம் சேர்த்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்கன்னா அவத்தருடைய ரெக்கார்டியே அந்த படம் பிரேக் பண்ணிவிடும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த எக்ஸ்டெண்டட் கட்டில் என்னெல்லாம் ஜாயின் பண்ணி அது மீன் என்னெல்லாம் சேர்த்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப், அதுக்கப்புறம் அந்த பெல் ஐக்கன் எல்லாமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எல்லா வீடியோவுமே மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்.